நமது ஜி தமிழ் தொலைக்காட்சிக்காக முதன் முறையாக தன் மனதை திறந்து பதில்களை சொல்ல வந்திருக்கார். வணக்கம். வணக்கம். எனது இனிய தமிழ் மக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த ஜி தொலைக்காட்சி பேட்டியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தமடைகின்றேன். தமிழகத்தில் பிறந்து நீங்க ஆன்மீகத்துக்கு எப்படி வந்தீங்க? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் திருவண்ணாமலையில். திருவண்ணாமலை ஒரு பெரிய ஆன்மீக நகரம். அங்கே இருந்த பல சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், இவங்களுடைய இன்ஸ்பிரேஷன், அவர்களுடைய வாழ்க்கை என் மீது ஏற்படுத்திய தாக்கம் இதுதான். சின்ன வயசுலேயே நான் ஆன்மீக வாழ்க்கைக்கு வர்றதுக்கான பெரிய காரணமாக இருந்தது. சின்ன வயசுலேயே, அதுவும் படிக்கிற வயசுலேயே உங்களுக்கு ஆன்மீகத்தில் எப்படி இவ்வளவு ஆர்வம் வந்தது? படிக்கிற காலத்திலேயே பல யோகிகளுடைய காலடியில் இருந்து அவங்கிட்ட யோகமும் தியானமும் ஞானம் போன்றவைகளை ஆழ்ந்து கற்று அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். இந்தியா ஒரு ஆன்மீக நாடுன்னு வெளிநாட்டுக்காரங்க சொல்றாங்க. அப்படின்னா ஆன்மீகத்துல வந்து இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்தியா ஒரு ஆன்மீக நாடு அப்படிங்கிற கருத்து ஒரு பரவலான, ஒரு மேம்போக்கான கருத்து. உண்மையில சொல்லணும்னா இந்தியா அமெரிக்கா அப்படின்னு தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியும். ஆன்மீகம்ங்கிற ஒரு தனி மனிதனுடைய உயர்வு. இந்தியாவிலையும் பல பேர் ஆன்மீகத்தோட அரிச்சுவடே தெரியாமல் இருக்கவங்க இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவிலையும் பல பேர் ஆன்மீகத்தின் உச்சநிலையை அடைந்த ஞானிகள் இருக்காங்க. அதனால் ஒரு நாட்டை சார்ந்து ஆன்மீகத்தை சொல்றதுன்னா முடியவே முடியாது. ஒரு ஓவராலாக சர்வே மாதிரி வேணால் சொல்லலாம். சர்வே மாதிரி சொல்லணும்னா நிச்சயமாக இந்தியா ஆன்மீக நாடு. இந்தியாவிலே மிகப்பெரிய ஆன்மீக சாதனையாளர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இன்டர்நெட்லேயே பார்த்தோன்னா உலகம் முழுக்க மக்கள் யாரிடம் மன அமைதிக்காக ஆன்மீகத்திற்காக செல்லுகிறார்கள்ன்ற 40 டாப் குருஸ் எடுத்து பார்த்தோன்னா அதில் 32 பேர் இந்தியர்கள். வேற எந்த ஃபீல்டுலையுமே இந்தியா இந்த மாதிரி முன்னணியில் இல்லை. உலகத்தில் இருக்க மிகப்பெரிய அரசியல்வாதிகளை எடுத்து பார்த்தோன்னா அது கட்டாயமாக முதல்ல இருக்க 40 பேரில் 10 பேர் இந்தியர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேற எந்த துறையாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், முதல் 40 பேரில் இவ்வளோ பெரிய 32 பேர் இந்தியர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே கம்மி. ஆனால் ஆன்மீக துறையில் டாப் 40 குருஸில் 32 பேர் இந்தியர்கள். ஆன்மீகத்தில் உங்களோட சிறப்புகள் என்னென்ன? உங்களோட பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் நீங்கள் கொடுக்குற பயிற்சிகள் என்ன? அறிவியல் சார்ந்த ஆன்மீக ஆராய்ச்சிகள், அதுதான் என்னுடைய யுனிக் கான்ட்ரிபியூஷன். இப்போ குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்தல், தீட்சை, தியான சிகிச்சை, இந்த கருத்துக்கள் எல்லாமே வெறும் ஒரு நம்பிக்கை சார்ந்ததாக மட்டுமே இருந்து வந்தது. அப்படி இல்லாமல் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கிறதுனால ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் நடக்கிற நல்ல விஷயங்களை, எப்படி உடம்பு தானாகவே நோயிலிருந்து விடுபடுகிறது, மனம் உயர்ந்த உணர்வு நிலை அடையுது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சிகள் செய்து நிரூபிச்சிருக்கோம். நம்ம மைட்டோகாண்ட்ரியா செல் எனர்ஜின்னு சொல்லுவோம். சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு இருப்பதை விட இந்த குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கும் பொழுது, அதிகரிக்கும் பொழுது 1300% அந்த மைட்டோகாண்ட்ரியா செல் எனர்ஜி அதிகமாகிறத அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம். இதன் மூலமாக உடல் நலம், மனநலம், அது மட்டும் இல்லாமல் மனிதன் முதுமை அடைவதையே தடுக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறோம். ஆன்டி ஏஜிங்னு சொல்லுவோம். அதனால் உடலாலும் மனதாலும் மிகப்பெரிய நல்லது நடக்கிறத தியான சிகிச்சை மூலமாக, இந்த தொடுவதனால் இந்த ஹீலிங் அப்படிங்கிறத, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கிறத தொடுறதுனால ஹீல் பண்ணுறத வெறும் ஒரு நம்பிக்கையாக, மத நம்பிக்கையாக மட்டும் இல்லாமல் இந்த தியான சிகிச்சைங்கிற ஆன்மீக சக்தியை அளிப்பதன் மூலமாக உடலை சரியாக்கிறத அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து நிரூபித்திருக்கிறோம். இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் தான் என்னுடைய யுனிக் கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம். உங்களுக்கு உலகம் பூரா பக்தர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த நிலையில் உங்களை பற்றி ஒரு ஆபாசமான வீடியோ காட்சி ஒன்று வெளியே வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்ல முடியுமா? மொத்தம் 197 நாடுகளில் எங்களுக்கு சத்சங்க மையங்களும், 33 நாடுகளில் ஆசிரமங்களும், 1 கோடி பேருக்கு மேலாக பக்தர்களும் இருக்கிறார்கள். இவ்வளோ வேகமாக இந்து தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் பரப்புவதை பலர் விரும்பவில்லை. நாத்திக நாராசத்திலே மனதை நாரடித்து கொண்ட மனங்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆன்மீகத்தையும் ஆத்திகத்தையும் உபயோகப்படுத்தினாலும் கூட மக்கள் அதை அடைந்து உயர்வதை விரும்பாத காரணத்தால் மக்கள்
அதை அடைந்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதை விரும்பாத காரணத்தினால் ஆன்மீக குருமார்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் அழிப்பதையே வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு வாழுகின்ற சில குறிப்பிட்ட அரசியல் மற்றும் ஊடகத்துறையில் பலம் பொருந்திய சில மனிதர்கள் செய்த கான்ஸ்பிரசி சதித்திட்டம்தான் என் மீது நடத்தப்பட்ட இந்த மிகப்பெரிய மதத்தாக்குதல். இது ஒரு மதத்தாக்குதல்னு சொல்லணும். ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அகில உலக தரத்தின்படி நாத்திகமும் ஒரு மதம். இந்துக்களாகிய ஆத்திகர்களாகிய எங்கள் மீது நாத்திகர்கள் தொடுத்த மதத்தாக்குதல் தான் இது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்பவர்கள் யாரையும் வாழ விடுவதில்லை என்கின்ற முடிவோடு இருக்கின்ற சில நாத்திகர்கள் தொடுத்த தாக்குதல் தான் இது. அப்போ உலகம் பூரா ஒளிபரப்பான அந்த வீடியோ காட்சி பொய்னு சொல்றீங்களா? பொய் மட்டுமல்லாதது, அது சித்தரிக்கப்பட்டு எனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாமல் உருவாக்கப்பட்ட காட்சிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சிகளின் மூலமாக என்னிடமிருந்து பிளாக்மெயில் செய்து 100 கோடிக்கு மேல் பணம் பறிக்கவும் திட்டம் தீட்டி பிளாக்மெயில் செய்தார்கள். நான் அதற்கு பணியாததனால் என்னுடைய பக்தர்களிடமிருந்து பிளாக்மெயில் செய்து பணத்தையும் பெற்றார்கள். இதற்கான மிக தெளிவான எவிடன்ஸ் சாட்சியங்கள் அனைத்தும் இருக்கின்றன, அவைகள் கோர்ட்டில் ஒப்படைக்கப்படும். ஆனா அந்த வீடியோ காட்சியில இருக்கிறது கண்டிப்பா நீங்க தான் அப்படின்னு சிபிசிஐடி ஃபோரன்சிக் லேப்ல எல்லாம் சொல்றாங்களே, அப்ப அது உண்மையா? ரெண்டு விஷயம். ஒன்னு, தொலைக்காட்சியில் காட்டப்பட்ட காட்சிகள் தான் லேப் ஃபாரன்சிக் லேப்னு சொல்ற அந்த லேபுக்கு அனுப்பப்பட்டதா அப்படின்னு தெரியாது, இன்னும் அது கோர்ட்ல நிரூபிக்கப்படலை. ரெண்டாவது, செயின் ஆஃப் கஸ்டடி, எடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து லேபுக்கு போற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அந்த சிப் இருந்திருக்கு, அந்த வீடியோ இருந்திருக்குன்னு தெரியாத வரை எந்த லேபுமே அதை ரிசர்ச் எடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்கவே முடியாது. நாங்கள் எங்களுடைய பக்தர்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு லேபில் கேட்டோம், இந்த மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பரிசோதனை செய்து சொல்ல முடியுமான்னு. அவங்க கேட்ட முதல் கேள்வி, செயின் ஆஃப் கஸ்டடி கொடுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை ரிசர்ச்சுக்கே எடுக்க முடியும். நாங்கள் ஆத்தன்டிக்கான எல்லா லேபுமே செயின் ஆஃப் கஸ்டடி தெரிஞ்ச பிறகு தான், செயின் ஆஃப் கஸ்டடி கைக்கு வந்த பிறகு தான் சர்டிஃபிகேஷனே கொடுக்க முடியும். அப்படி இல்லாமல் கொடுக்கிற எல்லாமே ஒரு ஒப்பீனியன், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது, இப்போ அந்த அவதார்னு ஒரு சிடி படம் வந்திருக்கு, அந்த சிடி எடுத்து எந்த லேபில் வேணால் கொடுங்க, இந்தியாவில் இருக்கிற லேபில் அவங்க அது உண்மைன்னு தான் சொல்லுவாங்க, மார்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற டெக்னாலஜிக்கு அந்த அளவுக்குத்தான் திறம் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற ஃபாரன்சிக் லேப் டெக்னாலஜி எல்லாம் தாண்டி ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக மார்க் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இந்த காலத்தில் வந்துருச்சு. கண்ணை ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் $1,000,000,000,000 சினிமா இண்டஸ்ட்ரியோட அடிப்படை ஆதார வார்த்தைங்கயா. அப்போ இதுவரைக்கும் நடந்த லேப் முடிவுகள் எல்லாமே பொய்னு சொல்றீங்களா? பொய் உண்மை என்பது கோர்ட்டில் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனா என்னுடைய தரப்பு நியாயங்களை, வாதங்களை, உண்மைகளை உங்களுக்கு எடுத்து வைக்கின்றேன். நாங்க என்ன கேட்கறோம்னா, அந்த ஒரிஜினல் சிப்போட காப்பி எங்களுக்கு ஒன்று கொடுத்தா நாங்க ஃபாரின் லேப்ஸ்லயும் ரிசர்ச் பண்ணி கொடுக்குறோம், டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, சார்ஜ் ஷீட்ல போலீஸே சொல்லியிருக்காங்க அந்த சிப்பில் வந்து நிறைய எடிட்டிங் நடந்து டெலிட்டிங்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்படின்னால என்ன அர்த்தம்? ஆல்டர்டு, மிஸ்ரெப்ரசன்டட், மேனிப்புலேட்டட். நேச்சுரலி அது எப்படி ஒரிஜினலாக இருக்க முடியும்? உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போது ஏன் ஹிமாச்சல் பக்கம் தப்பி ஓடுனீங்க? அந்த நேரத்தில் நான் பதுங்கி இல்லை, அது முக்கியமான விஷயங்கய்யா, பதுங்கி இல்லை, கும்பமேளாவில் கலந்து கொண்டிருந்தேன். அது ஒன்று. ரெண்டாவது, போலீஸிடமிருந்து தப்பிக்கவில்லை, ரவுடிகள் இடமிருந்து என்னை பாதுகாப்பதற்காக என்னுடைய பக்தர்கள் என்னை தனி இடத்தில் தங்க வைத்தார்கள். இப்போ என் மேலே தாக்குதல் நடத்தினவங்க ஒரு தார்மீகமாக சட்ட ரீதியான தாக்குதல் மட்டும் நடத்துவார்கள்னா பரவாயில்ல, நாங்களும் சட்டப்படி அதை எதிர்கொண்டிருக்க முடியுங்கயா. ஆனால் தாக்குதல் செய்தவர்கள் ரவுடிகள், அதாவது நான் வந்து மக்களை ஹீல் பண்ணி நல்லது பண்ணி அதனால் உருவான சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கேன். ஆனால் இந்த ரவுடிகள் மக்களை கொல்வதனால் உருவான சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க. அவர்களுக்கு அழிப்பதும் கொல்வதுமே வேலை. ஸோ அந்த மாதிரியான நபர்கள்ட்ட சட்ட ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ எதையாவது பேசியோ அல்லது எதிர்கொள்ளோ இயலாத வேலை, இயலாத நிலை. அதனால் என்னுடைய சன்னியாசிகள் காக்க வேண்டும் என்பதற்காக தனி இடத்தில் தங்க வைத்திருந்தார்கள். ஆனாலும் தொடர்ந்து நான் மீடியாவை பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த டைம்லையும் தினந்தோறும் குறைஞ்சபட்சம் 5 மீடியாவது பார்த்துட்டு இருந்தேன், ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டே இருந்தேன், தொடர்ந்து நான் பேசி யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்கேயும் பதுங்கி இல்லை, 10 சன்னியாசிகளோடு ஒரு பொது இடத்தில் தங்கியிருந்து தினந்தோறும்
8 கிலோமீட்டர் ஊருக்குள்ள வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து ரவுடிகளால ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்படின்னா முதலமைச்சரையோ போலீஸ் கமிஷனரையோ பார்த்து நீங்க ஏதாவது புகார் கொடுத்துருக்கலாம். அப்படிலாம் செய்யாம ஏன் எனக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்றீங்க? சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். அந்த வீடியோ காட்சியில இருந்த உங்க பக்தையான ரஞ்சிதா, அது வெளிவந்தனால ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த மொத்த சம்பவத்தினாலும் ரஞ்சிதா பாதிக்கப்பட்டதற்காக நான் உண்மையில் வருந்துகிறேன். அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அன்பையும் அனுதாபத்தையும் அனுப்புகின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை இவர்கள் உருவாக்கிய பொழுதே நான் மீண்டும் மீண்டும் அவர்கிட்ட கேட்டேன். இந்த பிரச்சனையை உருவாக்கிய அவர்களுக்கு என்னுடைய செய்தியாகவே சொல்லி அனுப்பினேன். பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தான், என்னை தாக்க முயற்சி செய்யுங்கள். ஏன் இன்னொரு பெண்ணை இழுக்கிறீர்கள்? அவருடைய வாழ்க்கையை ஏன் சீரழிக்கிறீர்கள் அப்படின்னு ரொம்பவே கேட்டேன். பிரச்சனை என்னன்னா, இந்த சதித்திட்டத்தை தீட்டியவர்கள் ஆரம்பத்தில் ரஞ்சிதாவுடைய ஃபேஸை வெளியில் காமிக்கல, டிவியில் கூட பிளர் பண்ணி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்ககிட்டையும் பார்கெயின் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களையும் மிரட்டினார்கள். ஒன்று பணத்திற்காகவும், இன்னொன்று எனக்கு எதிராக சாட்சி சொல்லவும் அவர்களை மிகவும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி மிரட்டினார்கள். அவர்கள் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல மறுத்ததனால் அவரையும் சேர்த்து அவதூறு செய்ய துவங்கினார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தனக்கு உதவாதவர்கள் யாராயிருந்தாலும் அழிப்பது. அதாவது இந்த மனிதர்கள்ங்கயா, இந்த சதித்திட்டத்தை தீட்டி செய்த மனிதர்கள் ஒரே ஒரு கப்பு காஃபி கிடைக்குதுன்னா கூட ஒரு 100 பேருடைய கழுத்து ரத்தத்தை உறிஞ்ச தயங்காதவர்கள். அந்த கேசட்டை வெளியிடக்கூடாது அப்படின்றதுக்காக லெனின் கருப்பனுக்கு நீங்க கொலை மிரட்டல் விடுத்ததாக நிறைய பேர் சொல்றாங்க, அதை பத்தி? இது முழு பொய். நான் யாருக்கும் கொலை மிரட்டல் விடுக்கவில்லை. அவரை சார்ந்த ஒரு கும்பல் எங்களை பணம் கேட்டு மிரட்டியது உண்மை. ஆனால் நான் பணம் கொடுக்கவும் இல்லை. ஆனால் என்னுடைய பக்தர்களிடமிருந்து ஒரு குழு பணத்தை பறித்தது, அது உண்மை. யார் பணத்தை பறித்தார்கள், எப்படி பறித்தார்கள் என்பதை எல்லாம் முழுமையாக கோர்ட்டில் சொல்கின்றேன். ஆனால் நான் யாரையும் மிரட்டவில்லை. இது முழு பொய். அது முழு பொய் என்பதை கோர்ட்டில் நிரூபிப்போம். லெனின் கருப்பன் உங்க ஆசிரமத்துல இருந்தப்போ பெண் சீடர்களுக்கெல்லாம் பாலியல் தொந்தரவு கொடுத்ததா ஒரு புகார் அவர் மீது கொடுத்திருக்காங்க, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அது அந்த பெண்களைத்தான் கேட்கணும், அந்த பெண்களைத்தான் கேட்க வேண்டும். அவர்கள் புகார் சொல்லி இருக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டவரை இவைகளெல்லாம் உண்மை என்றே நான் நினைக்கின்றேன். அவர்கள் ஏன்னா இல்லைனா அந்த பெண்கள் காரணமில்லாமல் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இவைகள் உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டில் அவைகள் இப்பொழுது ஆராயப்படும், கோர்ட் இதை முடிவு செய்யும். பொதுவாகவே ஆன்மீகம், ஆசிரமம் இது எல்லாமே பணம் சம்பாதிக்க தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ரெண்டு விஷயம். என்னை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கத்தினுடைய 90% நிகழ்ச்சிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது, 10% மட்டும்தான் பணம் பெற்று நடத்தப்படுகிறது. அந்த 10% வர்ற பணத்தை வச்சு தான் நாங்கள் 90% நிகழ்வை நடத்தியாக வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயங்கய்யா, வெறும் பணத்துக்காக நான் ஆன்மீகத்துறைக்கு வர வேண்டியது இல்லைங்கய்யா. 1200 படித்த வேலையை பார்த்து கொண்டிருந்த இளைஞர்கள் தங்களுடைய வேலை வாழ்க்கையை உதறிவிட்டு இங்கு வந்திருக்கிறார்கள். உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க ஒரு BDS டாக்டர், அந்த மாதிரி படித்த டாக்டர்கள் இன்ஜினியர்கள் 1200 பேர் தங்களுடைய வேலையை உதறிவிட்டு இங்கு வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு இவங்க எல்லாரையும் ஒன்றா திரட்டியிருக்கேன்னா பணம் தான் வேணும்னா இவங்களெல்லாம் வேலை செய்ய சொன்னனாலே இப்போ எங்களுக்கு எவ்வளோ வர வருதோ அதை மாதிரி 100 பங்கு பணம் வரும். ஆனால் இவர்கள் எல்லோரும் இந்த வேலையை விட்டதை மட்டும் இல்லாமல் நானும் என்னோட வேற எந்த வேலையும் செய்யாமல் இந்த மொத்த சக்தியும் ஆன்மீக இயக்கத்துக்காக செலவு பண்ணுறது, ஆன்மீக நோக்கத்திற்காகத்தான். இவ்வளோ பெரிய இயக்கத்தை கிரியேட் பண்ணுற சக்தி இருக்கிற எனக்கு பணம் தான் வேணும்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணி கம்பெனி ஆரம்பிச்சுன்னா இதை விட பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான கோடியை சேர்த்துருப்பீங்கயா. இந்த கடந்த 8 ஆண்டு வாழ்க்கை என் பொது வாழ்க்கையில், 8 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஏறத்தாழ 9000 மணி நேரம் பேசியிருக்கேன். இது அரசியல் துறையில் இப்போ சாதிச்சிருந்தேன், நான் இந்நேரம் ஏதாவது ஒரு பெரிய அரசியல் துறைக்கு போயிருப்பேங்கயா. நாட்டை கொள்ளடிச்சிருக்கிற நாட்டை கொள்ளடிச்சு பல கோடி சேர்த்துருக்கலாம். அதனால் நான் அரசியல் துறைக்கும் போயிருக்கலாம், வேற ஏதாவது ஒரு கம்பெனியும் உருவாக்கியிருக்கலாம், பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சா. ஆனால் அது தேவையில்லைன்றதுனால தான் ஆன்மீகத்துறைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்துறைக்கு சமர்ப்பித்திருக்கிறேன். இது நிச்சயமாக பணம் உருவாக்குவதற்கான வேலை அல்ல. அப்போ அரசியல் இருக்கவங்க எல்லாம் வந்து பணம் சம்பாதிக்க தான் அரசியல் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? எல்லாரையும் அப்படி சொல்ல விரும்பல. ஆனால் எல்லாருமே நிரபராதிகள்,
சேவைக்காக தான் போறாங்கன்னு சொல்ல விரும்பல. இன்னொரு கேள்வி, ஆன்மீகத்தில் இருக்கிற உங்க மேல அந்நிய செலாவணி மோசடி வழக்கு இருக்குன்னு சொல்றாங்களே, மிகப்பெரிய பொய். உண்மையில இந்த மாதிரி வழக்குகளை எல்லாம் உருவாக்கிய அரசியல்வாதிகள் இந்திய நாட்டிலிருந்து கருப்பு பணத்தை கொண்டு சென்று எத்தனை நாடுகளிலே பதுக்கி வைத்திருக்கிறார்களோ அத்தனை நாடுகளிலிருந்து வெள்ளை பணத்தை நான் கொண்டு வந்து இந்தியாவிற்கு சேவை செய்திருக்கிறேன் என்பது மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால் இந்த அந்நிய செலாவணி மோசடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொய், பொய் அண்ட் வதந்தி. அதனால தான் இந்த சார்ந்த துறைகள் எல்லாமே எங்களை கம்ப்ளீட்டாக எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மிக தெளிவாக சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டார்கள். உங்களை பற்றி ஒரு நெருடலான விஷயம், ஆண்மை இல்லாதவர் அப்படின்லாம் சில பேர் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி. முதல் விஷயம், நான் போலீஸுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். அவங்க வந்து கேட்டாங்க, நீங்கள் ஆண்மை இருப்பவரா இல்லாதவரான்னு. நான் தெளிவாக சொன்னேன், நான் என்னுடைய ஞான அனுபூதியினாலே ஆண் பெண் என்கின்ற தன்மைக்கு அப்பாற்பட்டிருக்கிறேன். அவங்க கேட்டாங்க, நீங்கள் பொட்டன்ட்டா இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டாங்க. எக்ஸாக்டாக அந்த இங்கிலீஷ் வார்த்தை நான் சொன்னேன், இந்த பொட்டன்ட் இம்பார்ட்டன்ற வார்த்தை எனக்கு தெரியலை, அந்த வார்த்தையை நான் புரிஞ்சிக்கல. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு ஆண் பெண் என்கின்ற தன்மைக்கு கடந்த உணர்விலே நான் எப்பொழுதும் இருக்கிறேன். என்னுடைய உடலும் மனமும் முழுமையாக என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஆண் பெண் தன்மையை கடந்து இருக்கிறேன். அதை தான் சொன்னேன், இதை யார் திரித்து எப்படி வெளியிட்டார்கள் என்று எனக்கு தெரியாது. இது போலீஸுடைய குற்றமா திரித்து வெளியிட்டது அல்லது வெளியிட்ட சில மீடியாவின் குற்றமா என்பது கோர்ட் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடருவோம். தமிழகத்திலிருந்து வர சீடர்கள் எல்லாம் மிரட்டி நீங்கள் உங்கள் ஆசிரமத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் பல புகார்கள் உங்கள் மேலே இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது மிகப்பெரிய பொய், மிகப்பெரிய பொய். இந்த ஆசிரமம் முழுக்க சுற்றி பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு காம்பவுண்டே இல்லை, எங்கள் யாரையும் மிரட்டி உருட்டி வைக்க முடியாதுங்கய்யா. இது திறந்த வெளி, யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம். அது மட்டும் இல்லை, யார் ஆசிரமத்துக்குள்ளே வந்தாலும் அவர்களுடைய பெற்றோருடைய ஒப்புதல் கடிதம் பெற்று வந்த பிறகுதான் ஆசிரமவாசியாகவே அவர்கள் ஆக முடியும். நீங்க ஆசிரமத்துக்குள்ள இருக்க யார் பேர வேணா சொல்லுங்க, அவருடைய பெற்றோருடைய ஒப்புதல் கடிதத்தை உடனே எடுத்து கொடுக்குறோம். உண்மையில லெனின் கருப்பனுக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? அவர் ஆசிரமத்துக்கு பிரம்மச்சாரியாக வந்தார், அவருடைய ஒழுக்க குறைபாடு மற்றும் நேர்மை குறைபாடினால் அவரை டிமோட் பண்ணோம், பிரம்மச்சரியம் நிலையிலிருந்து கீழே எடுத்துட்டு வந்தோம், ட்ரைனிங் நிலைக்கு எடுத்தணும் ஆக்கணும். அதனால் அவருக்கு ஏற்பட்ட அகங்காரம், அகங்காரம் மற்றும் வெறுப்பு கோபம் இதெல்லாம் கலந்து இது போன்ற சதித்திட்டங்களில் வேலைகளில் இறங்கினார். ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வந்த உடனே எப்படி இவ்வளவு பெரிய ஆசிரமத்தை உருவாக்க முடிஞ்சது? என்னுடைய குடும்பம் நடுத்தரமான குடும்பம், மிகவும் ஏழ்மையானதும் அல்ல, மிகவும் வசதியான குடும்பம் அல்ல, நடுத்தரமான குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். இந்த ஆசிரமமும் ஆன்மீக இயக்கமும் ஆன்ம சக்தியினால் உருவானது. ஒரு தாமரை பூத்தா தானாவே வண்டுகள் வரும். தாமரைக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தேவையில்லை, எனக்கும் எந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. என்னை சுற்றி வருபவர்களுக்கு உடலும் மனதும் நலமானதனால் இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவி உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் வந்தார்கள். முக்கியமாக நாங்கள் செஞ்ச அறிவியல் ஆராய்ச்சிகள் ஆன்மீக சக்தியை அறிவியல் பூர்வமாக நிரூபித்ததனால் இதுவரைக்கும் 13 மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கோம். பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை சார்ந்த மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் அவர்கள் மூலமாக பல ஆன்மீக ஆராய்ச்சிகளை செய்தோம். இந்த ஆராய்ச்சிகள் மிகவும் பிரபலமாக உலகம் முழுவதும் பரவியதனால் பல லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் இருந்து வந்தார்கள். அவர்களுடைய உடல் மன நலமடைந்ததனால் தானாகவே இயக்கம் வளர்ந்தது. பணம் அப்படிங்கிறது நான் செய்த சேவையினுடைய சைடு எஃபெக்டாக என்னை சுற்றி சேர்ந்தது. அதுவே குறிக்கோள் அல்ல, அதுவே முக்கியமான பாகமும் அல்ல. நான் செஞ்ச பல நல்ல வேலைகளுடைய சைடு எஃபெக்டாக பணம் சேர்ந்தது. அதுவும் மீண்டும் சமூகத்துக்கே உபயோகமாகின்ற சேவையாக செலவு செய்யப்படுகிறது. உலகம் முழுக்க எந்த இடத்துல எங்களுடைய பக்தர்கள் ஒன்று சேர்ந்தாலும், பணம் ஒன்று சேர்ந்தாலும், பக்தர்கள் தங்கள் நேரத்தை செலவு செய்து அந்த பணத்தை மீண்டும் சமூகத்திற்கே திருப்பி அளிக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், எங்களுக்கு 100 ரூபா மக்கள் கொடுத்தாங்கன்னா எங்கள் உழைப்பை எல்லாம் சேர்த்து 200 ரூபாய் பெருமான ஒரு சேவையை சமூகத்திற்கு திருப்பி அளித்து விடுகின்றோம். அதுதான் நாங்கள் செய்கிறது. நீங்கள் சாமி சிலைகள் எல்லாம் நிறைய தயாரித்து வீட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் செஞ்சு அதில் வந்து கோடி கோடியாக பணம் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் கூட நீங்கள் ஓடஃபோன் டீலராக இருந்து அதுலேயும் நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்லாம் புகார் வந்திருக்கு.
அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது எல்லாமே முழு பொய். அதாவது எந்த சிலைகள் செய்தும் எங்கேயும் எக்ஸ்போர்ட் பண்ணல, எங்கள் பக்தர்கள் செய்து எங்களுடைய ஆசிரமங்களுக்கு அனுப்பினார்கள். ஆசிரமங்களுக்கு அனுப்பப்பட்டது தானே தவிர மற்றபடி எந்த விதமான பிசினஸோ. ஐயா, பாண்டிச்சேரிக்குள்ள வோடஃபோன் டீலர்ஷிப் எடுத்திருந்தா கூட எத்தனை கோடி சம்பாதிச்சிட முடியும்? மிஞ்சி போனால் சில ஆயிரங்கள் கூட சம்பாதிக்க முடியாது. பாண்டிச்சேரி பேர் கூட வோடஃபோன் டீலர் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. இதெல்லாம் முழுமையாக மூடத்தனமாக சொல்லப்படுகின்ற அரைகுறையான குற்றச்சாட்டுகள், புரியாத்தனமாக சொல்லப்படுகின்ற அரைகுறையான வதந்திகள். உங்க மேல பல புகார்கள் வந்திருக்கு, ஆனா இந்த நிலைமையில தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்களோட பக்தர்களுக்கும் நீங்க சொல்ற உண்மையான விளக்கம் என்ன? முதல் விஷயம், தமிழக மக்களோ பக்தர்களோ இந்த வதந்திகளையோ குற்றச்சாட்டையோ நம்பவில்லை. சில மூடர்கள் மக்களை மூடத்தனத்தினிலேயே வைப்பதற்காக பகுத்தறிவு என்கின்ற பெயராலே சொல்லுகின்ற பைத்தியக்காரத்தன விஷயங்களை மக்கள் நம்பவில்லை. அதை தாண்டி தங்கள் பகுத்தறிவை மக்கள் உபயோகப்படுத்த துவங்கிவிட்டார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் திருவண்ணாமலைக்கு சென்றிருந்த பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். ஆனால் சில மீண்டும் மீண்டும் என்னை பழிப்பதை மட்டும் வேலையாக இல்லாமல் அழிக்க வேண்டும் என்ற நினைவு வேலை என்ற எண்ணத்தோடு வேலை செய்கின்ற சில தொலைக்காட்சிகள் ஏதோ பெருந்திரளான மக்கள் திரண்டு கருப்பு கொடி காட்டியதாக பரப்பிய வதந்தியெல்லாம் மக்கள் நம்பவில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் சத்சங்கத்தை கேட்க ஒன்றாகி திரண்டிருந்தார்கள். சில எட்டு பேர், வெறும் எட்டே எட்டு பேர் கைக்கூலிகளாக கருப்பு கொடி காட்ட வந்திருந்தார்கள். அவர்களும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து பயந்து ஓடிவிட்டார்கள். இதுதான் நடந்த உண்மை. லெனின் கருப்பன் மட்டும்தான் உங்களுக்கு எதிரி அப்படின்னு நாங்கள் நினைச்சோம், ஆனா இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா உலகம் பூராவே உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க போல இருக்கு. இல்ல, உலகம் முழுக்க எதிரிகள் இல்லை. சில பேர் இந்த லெனின் கருப்பன் என்கிற ஒரு நபரை உபயோகப்படுத்தி கொண்டு செய்கின்ற சதித்திட்டம் இது, அவ்வளவுதான். இப்போ உங்க மேல சுமத்தப்பட்டிருக்க இந்த எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் இறுதியா நீங்க என்னதான் சொல்றீங்க? என்னுடைய என் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய், நான் நிரபராதி என்று மிக தெளிவாக கூடிய விரைவில் நீதிமன்றத்தில் நிரூபிப்பேன். இதுதான் உண்மை. உங்களுடைய மனம் திறந்த கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. இந்த சூழலில் மிகவும் சமூக பொறுப்போடு நேர்மையோடும் உண்மையோடும் நடந்து கொண்ட, இப்பொழுதும் உண்மையை பரப்பிக் கொண்டிருக்கின்ற ஜி தொலைக்காட்சியை நன்றியோடு வணங்குகின்றேன். என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் நித்யானந்தா சுவாமிகள் அவரோட பல்வேறு விளக்கங்களை நமக்கு கூறியிருக்கார். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்மிளா. நன்றி, வணக்கம்.